108 வைணவ திருத்தலங்களில் என்பதாக திருவல்லவால். இடம் கொள்ளத்திலிருந்து எர்ணாகுளம் செல்லும் ரயில் வண்டியில் ஏறி இத்தலத்தை அடையலாம். மேலும் கோட்டயம் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து மூலமாகவும் இத்தலத்தை அடையலாம். மூலவர் கோலப்பிரான் திருவாழ்மார்பண ஸ்ரீவல்லப்பன் என்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் செல்வ திருக்கொழுந்து நாச்சியார். தீர்த்தம் கண்டாக்கர்ண தீர்த்தம் பம்பாநதி. விமானம் சதுரங்க விமானம். பிரதக்ஷம் கண்டாக்கர்ணன். மங்களாசாசனம் திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார். கேரளாவில் கொல்லம் எர்ணாகுளம் ரயில் பாதையில் திருவில்லா ரயில்வே ஸ்டேஷன் உள்ளது. இங்கிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திருவள்ளவாள் பெருமாள் கோவில். மூலவர் கோலப்பிரான். இவருக்கு திருவாழ்மார்பன் ஸ்ரீவல்லப்பன் என்று வேறு பெயர்களும் உண்டு. தாயார் செல்வி திருக்கொழுந்து நாச்சியார் வாய்த்த தேவி என்று வேறு பெயரும் தாயாருக்கு உண்டு. கோவிலில் சுதர்சன சக்கரம் மிகப்பெரிய அளவில் அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலில் சுதர்சன சக்கரம் மிகப்பெரிய அளவில் அமைக்கப்பட்டுள்ளது. சுவஜத ஸ்தமம் முழுவதும் தங்கத்தினால் வேயப்பட்டிருக்கிறது. பெண்கள் அனைவரும் சன்னதிக்குள் வர முடியாது, வெளியில் இருந்துதான் வணங்க வேண்டும். இந்த சங்கர மங்களத்தன்மை என்ற பக்தை ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி அன்று ஒரு பிரம்மராசிக்கு அன்னதானம் செய்து வந்தார். அந்த ஊரில் இருந்த தேவகாசுரன் என்பவன் அந்த பதிவிரதை பக்திக்கு தடை செய்து வந்தான். அதனால் கோபமடைந்த திருமால் வெகுண்டு பிரம்மச்சாரி வேஷத்தில் அந்த தேவகாசுரனை கொன்று அந்த பதிவிரதத்தையும் அவளது பக்தியும் மெச்சியதாக வரலாறு உண்டு. பகவானுடைய மார்பில் இருக்கும் நகைகள் பகவானது மார்பை மறைப்பதால் சங்கர மங்களத்தன்மை பிரார்த்தனை செய்ய பகவான் தன் நகைகளை கழற்றி மார்பு பகுதியை காட்டினார். அன்று முதல் இன்று வரை இங்குள்ள பகவான் திறந்த மார்புடன் பக்தர்களுக்கு சேவை சாதித்து வருகிறார். திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். கண்டாகர்ணன் என்பவன் திருமாலை நோக்கி தவம் இருந்து 8 எழுத்து மந்திரத்தை ஓதி வந்தான். அப்போது வேறு எத்தகைய சொல்லும் காதில் விழாதிருக்கும் வகையில் மணிகளை தன் காதுகளில் கட்டி தொங்கவிட்டு அசைத்தபடி இருந்தான். பெருமாள் அப்பக்தனுக்கு பேறு அளித்த திருத்தலம். கஷ்டம் விலக தெய்வ அருள் அல்லது மோட்சம் கிடைக்க, தொழிலில் நல்ல மென்மை ஏற்பட, விரோதி பயம் விலக, குழந்தைகளால் அனுகூலம் தொடர்ந்து பெற திருவள்ளவாள் கோலப்பிரானை தரிசித்து விட்டால் போதும், தடங்கள் இல்லாமல் வாழ்க்கை செல்லும். 108 திவ்ய தேசங்களில் 81 திருக்கடித்தானம். இடம் திருவள்ளாவிற்கு அருகில் இருக்கும் செங்கனச்சேரிக்கு கிழக்கே 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. மூலவர் அற்புத நாராயணன் என்று திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் கற்பகவல்லி. தீர்த்தம் பூமி தீர்த்தம். விமானம் புண்ணியக்கோடி விமானம். பிரதக்ஷம் ருக்மாங்கதன். மங்களாசாசனம் நம்மாழ்வார். திருக்கடிதானம் திவ்ய தேசம். திருவள்ளாவிற்கு அருகில் இருக்கும் செங்கனச்சேரிக்கு கிழக்கே 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. மூலவர் அமிர்த நாராயணன் என்னும் அற்புத நாராயணன் என்ற திருக்கோலமாக கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார். இங்கு நரசிம்மர் கிருஷ்ணருக்கு சன்னதிகள் இருக்கின்றன. ருக்மாங்கதன் என்னும் மன்னன் ஆண்டு பூமி இது. மகாபாரத்து சகாதேவன் இக்கோவிலுக்கு திருப்பணி செய்திருப்பதால் இதை சகாதேவ பிரதிஷ்டை என்று சொல்வார். சகாதேவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இங்குள்ள கிருஷ்ண விக்ரகம் 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய சக்தியுடன் விளங்க கலியுகம் முடியும் காலத்தில் சோதியாய் விண்ணுள் மறையும் என்று கருதப்படுகிறது. இது நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம். ஒரு காலத்தில் சூரிய வம்சத்தில் உதித்த ருக்மாங்கதன் ஆட்சியில் அவன் வளர்த்த நந்தவனத்தில் பூத்த அருமையுடைய பூக்களை தேவர்கள் யாருக்கும் தெரியாமல் பறித்து சென்று திருமாலுக்கு சூட்டி மகிழ்ந்தார்கள். பூக்கள் காணாமல் போவதை அறிந்த மன்னன் பூக்களை பறித்த தேவர்களை பிடித்து வைத்து கொண்டான். அதனால் அவர்கள் மீண்டும் விண்ணுலகம் செல்ல முடியவில்லை. இதற்கு பரிகாரம் யாதென மன்னன் வினவ, அவன் ஆண்டுதோறும் ஏகாதசி விரதம் இருந்து பெரும் பேற்றை அடைந்ததால்தான் அந்த பயனை தேவர்களுக்கு அளித்தால் அவர்கள் விண்ணுலகம் செல்ல முடியும் என்றார்கள். உடனே ருக்மாங்கதன் அத்தேவர்களை தலத்தில் எழுந்துள்ள பெருமாள் திருமுன்னே நிறுத்திதான் பெற்ற ஏகாதசி விரத புண்ணியத்தை தேவர்களுக்கு கொடுத்தான். உடனே அவர்கள் விண்ணுலகை சேர்ந்தார்கள். இந்நிகழ்ச்சியில் யாவும் ஒரு நாளிகை இல் நடைபெற்றதால் இத்தலம் திருக்கடிதானம் என்னும் பெயர் பெற்றது.
இதன்படி இத்தலத்தில் வழிபட்டால் ஒரு நாழிகைக்குள் பெருமாளின் திருவருள் கிடைக்கும் என்பது ஐதீகம்.